ஹாய், வெல்கம் டு குள்ளச்சி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்ட்ரெஸ்டிங்கானது தான். வீட்டில் சோப் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நல்லங்க மாவு சோப் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நமக்கு சோப் பேஸ் தேவை. சோப் பேஸ் இல்லைன்னா பிஎஸோட எல்லோ கலர் சோப், கிளிசரிங் சோப் யூஸ் பண்ணணும். சோப் பேஸ் இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது நலங்கு மாவு சோப்பு. நான் நலங்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நிச்சயமாக லக்ஷ்மி வீடியோவில் போடுறேன். அதுக்கு மேலே நான் 2 ஸ்பூன் நலங்கு மாவு எடுத்துக்கிறேன். ஒரு ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, நமக்கு இது வந்து கொஞ்சம் க்ரீமியாக நல்லா கரையிற அளவுக்கு ஊற்றிக்க போகிறோம். இப்போலாம் வந்து கெமிக்கல் கலக்கிறாங்க இல்லையா கடையில், ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோம் மேடில் செஞ்சு குடிச்சோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை நம்ம நல்லா போடலாம், ஜென்ஸும் போடலாம் மலங்கு மாவு. இது எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ரீமி பேஸில் இருக்கணும். நலங்கு மாவு எப்படி செய்யுதுன்னு நிச்சயமாக ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேங்காய் எண்ணெய், செக்கு தேங்காய் எண்ணெய், நம்ம செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும், 50 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க வந்து தயவு செஞ்சு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரோஸ் வாட்டர் நலங்கு மாவு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அப்புறம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த தண்ணி. இந்த சோப் பேஸை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம உருக்கிக்க போகிறோம். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், கை சுட்டுக்காதீங்க. நல்லா கொஞ்சம் அப்பப்போ கிளறிக்கோங்க, நடுவில் ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ. இந்த மாதிரி வந்துடணும். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் நலங்கு மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம இதோட கலந்துக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆகிடும். ஏன்னா ஹீட்டில் இருக்கும் போது அந்த நலங்கு மாவு சோப் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறக்குனதுக்கப்புறம் போட்டோம்னா கலர் மாறாது. நான் அப்படியே இதை போட்டதுனால அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை மோல்டோ இருந்ததுன்னா ஆயில் தடக்கிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். இது வந்து வேணும்னா தான் போடணும். நான் வந்து பாப்பாக்கும் சோப்பு செய்யறதுனால நான் எசென்ஷியல் ஆயில் பாப்பாக்கு சேர்க்கலை. இந்த குட்டி பவுடர் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், அதில் நான் வந்து எசென்ஷியல் ஆயில் சேர்க்கல. அது வந்து நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். மீது ரெண்டதும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. அந்த சோப் ரெடி ஆகிடுச்சு. 1 ஹவர் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் லேசாக கை வச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். நீங்களே இதை பார்த்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. சிம்பிளுங்க. 1 ஹவரில் சோப் வந்து இது காஞ்சிரும், இது மெல்ட் ஆகாது. இப்போ வந்து நான் என்னோட கைக்கு தான் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். சில்வர் ரிங் போட்டிருக்கலையா, அந்த கையில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலரில் வருதுன்னா நீங்கள் வந்து டெய்லி இதை அப்ளை பண்ணி பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.